வணக்கம். சென்னையில் சாலிகிராமத்தில் மணி அண்ணன் டீ கடைன்னா தெரியாத ஆளே இருக்காது. கடந்த 30 வருஷமாக நீங்கள் வந்து அவ்வளோ வந்து பிரபலம். சென்னைக்கு வந்து சினிமாவுக்காக வர்ற எல்லாருமே உங்கள் கடையை தாண்டி தான் போவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபேமஸானவர். நிறைய பிரபலங்கள் உங்கள் கடையில் வந்து உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு போயிருக்கிறாங்க. உங்கள் கூட அவ்வளோ அன்பாக பழகிருக்கிறீங்க. நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பழகக்கூடிய நபர். அந்த வகையில் உங்களுக்கு பிரபலங்கள், இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாம் உங்களை பற்றி கேட்டாவே சொல்கிறாங்க. உங்கள் பேர் அந்தளவுக்கு ஃபேமஸ்ஸு. அப்படி உங்கள் கடையில் டீ சாப்பிட்டுட்டு உங்கள் கூட பழகின சில பிரபலங்களை பற்றி நீங்கள் எங்களுக்காக சொல்ல முடியுமா? சொல்லலாமே. சந்திரகணி ரொம்ப பழக்கம். அந்த விஜய் சேதுபதி ரொம்ப பழக்கம். அவரே வந்துருப்பா, அவரும் வந்து வந்திருக்கேன். அவரும் என்னை பற்றி வெளியில் சொல்லியிருக்காங்க. அவர் மறுபடியும் ராம்தாஸ், புலீஸ்காந்து ராம்தாஸ், காளி வந்துட்டு அப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் ஹெல்ப் இன்றைக்கி யார்கிட்ட இருந்துருப்பாங்க. சூரிய வரைக்கும் சூரியெல்லாம் நல்லா தெரியும். சூரியெல்லாம் எனக்கு தெரியும் நல்லா. அது மாதிரி எல்லாருமே தெரியும். ஓரளவு நல்ல பல எல்லாருமே நம்மகிட்ட இருந்து போனவங்கன்னு வச்சுக்கங்களேன். நம்மகிட்ட வந்து டீ சாப்பிட்டு அப்படியே இருந்து பழகிட்டு ரொம்ப அதிகமாக இருந்துட்டு அவங்க ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம தான் அதிகமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெளியே போகிறோம். இப்போ வெளியே வந்து வர்றது எனக்கே ஒரு நாளைக்கு வர்றாங்க. வந்து வருவாங்க. சொந்தக்கடையெல்லாம் என்னோட நேரடியாகவே தொடர்புலேயே இருக்காப்புல. ஜேசிஜி இப்போ கிட்டன்ஸ்லாம் கூட போய் பார்க்குற பேட்டியில் சொல்லிடுறாப்புல. கிட்டன்ஸோட போய் பார்த்தேன். வேறு அப்படியே தான் எல்லோரும் எல்லாரும் டைரக்டர்கள் இருந்து எல்லா டைரக்டருமே மேக்ஸிமம் தெரியும். சசிகுமார், சசி சொல்லாமலை, சசி ஸ்டான்லி, மூர்த்தி வடிவெல்லு கூட மூர்த்தி, இவங்க எல்லாருமே டைரக்டர் சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. அவரே எல்லா டைரக்டருமே ஓரளவுக்கு நல்லா தெரியும். என்னை பற்றி யாரு இந்த மாதிரி நம்ம இருக்கோம், இங்கே இருந்தோம், அது போனோம், எல்லாருமே இப்படி வந்து போனவங்க. அதனால ஓரளவுக்கு பரவாயில்ல தெரியுங்க. வேறு சொல்கிற அளவுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப பெருசாக சொல்லிக்கிடும். புத்தகம் சொல்லணும், புத்தகத்துன்னு சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அது இல்லை, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது கஷ்டப்படுற உதவி இயக்குநர்களுக்கு நீங்கள் பஸ்ஸு செலவு கூட பணம் கொடுத்து அனுப்புவீங்க அப்படின்னு. ஒரு சராசரி டீ கடைக்காரராக இல்லாமல் ஒரு சகோதரனா, ஒரு நண்பனா, எல்லாருக்கும் நீங்கள் உதவி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்றது உங்களை பற்றி பரவலான வர்ற செய்தி. அது நல்ல விஷயம். இப்போ வந்து நீங்கள் இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் போயிட்டீங்க, ரொம்ப பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. அப்போ இந்த வளர்ந்த இந்த நடிகர்கள் உங்களுக்கு யாருக்காவது வந்து ஹெல்ப் பண்ணாங்களாண்ணே? அது நம்ம தேடி அவங்கள்ட்ட போய் ஹெல்ப்புன்னு நம்ம கேட்டதும் கிடையாது. நம்மளை அவங்க வந்து ஹெல்ப்புக்கு வந்து கேட்டதும் கிடையாது. நம்ம நமக்கு தேவையில்லை. நம்ம உழைக்கிறோம், சாப்பிட்றோம், நம்ம ஏன் அவங்கள்ட்ட போய் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு அது வந்து வேறு. அதுக்காக அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணால் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம யாருக்கும் செய்யலாம். எதிர்பார்த்துட்டா தானே அது வந்து அவங்கள்ட்ட போய் கேட்போம் அப்படி. நமக்கு தேவையும் கிடையாது, நம்ம யார்ட்டையும் போய் கேட்கவும் இல்லை. அதனால் அந்த மாதிரி ஒரு இதுவும் நமக்கு கிடையாது, வேறு முடியாது. இயற்கையாக நம்ம வந்து முடிஞ்சால் நம்மளால் ஹெல்ப் அவ்வளோதான். இது உதவிங்கிறது வேறு விஷயம். உதவி போய் செஞ்சோம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறது அது வேறு விஷயம். அதுதான் நமக்கு, அது நான் விரும்புகிறது கிடையாது. அதனால் யாரும் கேட்டது கிடையாது. நல்ல விஷயம்னா அதனால தான் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எதிர்பார்க்காமல் செய்கிற உதவி இருக்குது பாருங்கள், அது மிகச்சிறந்த ஒன்று. முடிஞ்சால் உதவி பண்ணுறது அது நல்ல இதுவாக இருக்கும். ஏன்னா நம்ம உதவி செய்வாங்க, நமக்கு பண்ணுவாங்க அப்படி எதிர்பார்த்து செஞ்சோம்னா அது வேறு மாதிரி ஆகிடும். அதுக்கான வாய்ப்பு நம்ம எதிர்பார்த்ததும் கிடையாது, நாங்கள் கேட்டது கிடையாது. இப்போ என்ன, இப்போ இப்போ எப்படி நான் வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல, வியாபாரம் பரவாயில்ல. இப்போ வேறு மாதிரி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு செஞ்சுருக்கேன். அதனால வந்து ஓரளவு வியாபாரம் நல்லா இருக்குது. அது எங்கள் பொண்ணு தான் பார்க்குது, நல்லா இருக்கு. சந்தோஷண்ணே, உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை மீட் பண்ணுறேண்ணே. நன்றி.